உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்பினால் உங்கள் ஜெப குறிப்புகளை இந்த திரையில் தோன்றுகின்ற மொபைல் எண் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இல்லை என்றால் வாட்ஸ்அப் இமெயில் மூலமாகவோ அல்லது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்று வரக்கூடிய ஜெப குறிப்புகளுக்காக நாளை வரும் ஜெப வேலை நிகழ்ச்சியில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த ஜெப வேலை நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டால் அதை எங்களுக்கு மொபைல், வாட்ஸ்அப், இமெயில் அல்லது கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் நீங்கள் சொல்கிற சாட்சியானது மற்றவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொந்தமனார் சாவி வென்றவர் என் ஜீவனார் சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவி வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமனார் துதிக்கிறோம். ஆண்டவரே, துணையாளரே உம்மை துதிக்கிறோம். அன்பின் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஆறுதலின் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். அடைக்கலமானவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. சாவை வென்றவரே உம்மை துதிக்கிறோம். உயிர் தேடுதலும் ஜீவனும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்களுக்காக சிலுவையில் மரித்தவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்றவரே, இதோ எங்கள் மத்தியில் கடந்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உன் வலப்பக்கத்தில் 1000 பேரும் உன் இடதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வாக்குத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும் உம்முடைய நன்மைக்காக கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை அனுதினமும் வழிநடத்தி கொண்டு வரீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜெப வேலை நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. இன்றும்
இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைய நாளில் கடன் பிரச்சனைக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எத்தனையோ பேர் கடன் பிரச்சனையில் இருக்கிறோம், மன உளைச்சலில் இருக்கிறோம், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய ஜெபக்குறிப்புகள் நமக்கு அனுதினமும் வந்து கொண்டே இருக்கிறது. கடன் கொடுத்தவர்கள் அதிகமாக நெருக்குகிறார்கள், என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எங்களுக்கு வர வேண்டிய பணம் இன்னும் கிடைக்கவில்லை, இந்த மாதிரியான ஜெபக்குறிப்புகள் அநேகம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் விசேஷமாக நம்ம கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபக்குறிப்புக்காக இப்போது இணைந்து ஜெபிப்போம். ஆவியானவரே, சோதரிக்கிறோம் கர்த்தாவே, இயேசுதெய்வமே மே சோதரிக்கிறோம், மே துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுதெய்வமே இந்த வேலையிலையும் ஆண்டவரே கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக இப்படி சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே கடன் வாங்கிட்டு ஆண்டவரே செலுத்த முடியாமல் அதிக பாரத்தினாலும் ஆண்டவரே அவமானத்தினாலும் நிந்தையினாலும் ஆண்டவரே அவதிப்படுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீர்க்க முடியாத ஆண்டவரே சப்பா அநேக பாரங்களினால் ஆண்டவரே சப்பா அவர்கள் தவித்து கொண்டிருப்பதே நீர் அறிவீர் சுவாமி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னீங்களே கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் பாதத்திலே வைத்து விடுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளபடி கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரே சுதெய்வமே ஆண்டவரே நீர் விசாரிக்கிற தேவனாய் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கடந்து செல்வீராக என்று சொல்லி சொப்பிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே பணம் கொடுக்க வேண்டியவங்க கொடுக்காம இருக்கிறாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே பணம் கிடைப்பது என்று சொல்லி சொபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் கர்த்தாவே, இருப்பு தாழ்பாள்களை முறியடித்து வெண்கல கதவுகளை ஆண்டவரே உடைத்து ஆண்டவரே சப்பா ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை எடுத்து தருவேன் சொன்னீங்களே ஆண்டவரே. என் தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் ஆண்டவரே கரம் நீட்டப்படுவதாக என்று சொல்லி சொபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் சுவாமி, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே கூணி குறுகி நிற்பது உமக்கு சித்தமே இல்லை சுவாமி ஆண்டவரே. மன உளைச்சலோடு ஆண்டவரே தீராத மன வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். என்ன செய்வது, எந்த பக்கத்தில் போவது என்று ஆண்டவரே திசை தெரியாமல் ஆண்டவரே இயேசப்பா கஷ்டத்தோடு ஆண்டவரே இயேசப்பா இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சூழ்நிலைகள் எல்லாமே எதிர்மறையாக இருந்தாலும் அதை சாதகமாக நீர் மாற்றி தருவீராக என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் கர்த்தாவே இயேசுவே. சமாரியா தேசத்தில் ஆண்டவரே பஞ்ச காலத்தில் ஆண்டவரே ஒரே நாளில் அந்த பஞ்சத்தை மாற்றின தேவன் சுவாமி, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உடைய அற்புதத்தின் காரணம் நீட்டப்படுவதாக என்று சொல்லி சொபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. பொருளாதார ஆசீர்வாதத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. கடன் கொடுத்தவர்களுடைய இருதயத்தோடு இடைபடுங்க. அவங்க தேவையில்லாமல் யாரும் யாரையும் ஆண்டவரே துன்பப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிறோம், நிந்திக்கக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்காதபடி இயேசுவின் நாமத்தில் வேலி எடுத்து சொபிக்கிறோம் ஆண்டவரே. வலதுபுறத்தில் 1000 பேர் விழுந்தாலும் இடதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற வசனத்தின் கர்த்தாவே அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் யுத்தம் செய்கிற தேவனாய் கடந்து வருவீராக என்று சொல்லி சொபிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி எழுந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதப்பட்டுள்ளதே ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிற தேவன் சுவாமி, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய நன்மையை அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பங்களும் பெற்றுக்கொள்வார்களா என்று சொல்லி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஹார்ட் பேஷண்ட் மற்றும் லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்காக இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். இந்த ஜெப குறிப்புக்காக இப்போது இன்னும் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலையிலையும் வியாதியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹார்ட் பேஷண்ட்ஸை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இருதயத்தில் ஆண்டவரே உடைய சிலுவை ரத்தத்தை பூசி செபிக்கிறோம் ஆண்டவரே. இருதய சீராக இயங்குவதாக என்று சொல்லி செபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே இயேசு தெய்வமே ஆண்டவரே இருதயத்தில் ப்ராப்ளம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது சரியாவதாக என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே ஒரு பரிபூர்ண ஜீவனை ஒவ்வொருவருக்கும் பேசுகிறோம். தீர்க்காயுசை பேசுகிறோம். அதே போல கர்த்தாவே லங்ஸில் நம்முடைய சிலுவை ரத்தத்தை பூசுகிறோம் ஆண்டவரே. மூச்சு விட சிரமமாக இருக்கிறவர்களுக்கு இயேசுவி நாமத்தினாலே ஆண்டவரே நல்லபடியாய் மூச்சு விட என் தேவன் கிருபை செய்வீராக என்று சொல்லி சொபிக்கிறோம். எல்லா அசதி பலவீனங்களை இயேசுவி நாமத்தில் எடுத்துப்போடு சொபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு தெய்வமே சரீரத்தில் எந்த பகுதியில் ஆண்டவரே வியாதி இருந்தாலும் அதை எடுத்துப்போட்டு சொபிக்கிறோம். ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்தாலும் இயேசு
இயேசுவின் நாமத்தில் இது மறைந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அது கரைந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதே போல் சரீரத்தில் கட்டிகள் எங்கே இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இது கரைந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நம்முடைய சிலுவை ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் தேவனாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ சுவாமி? ஆமென். ஆண்டவரே சோதரிக்கிற என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் சொன்னீங்களே கத்தாவே. இந்த நாளிலோ ஒரு பெரிய காரியங்களை அற்புதத்தை ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பேசுகிறோம். எல்லாருக்கும் நீர் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.